שמה ישראל. אדוני אלוהינו, אדוני אחד, אדוני பரிசுத்த நாம முன்னிப்பதாக நமது நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்ல ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் சமூகத்தில் வாழ்பவர்கள் கரோடி யுகாயுகமாய் ஆழ்பவர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 33 அதனுடைய 14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 14 வசனம். பலவிதமான கேள்விகளோடு இருந்த மோசே இடத்துல சொல்றாரு, மோசே நீ கவலைப்படாதப்பா, நீ பயப்படாத, என்னுடைய சம்பளம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாடு தருவேன் என்று சொல்லுவார். ஆண்டவரே எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியலப்பா, நான் என்ன செய்யறது, நான் எங்க போறது, என் வாழ்க்கையில என்ன நீங்க எனக்காக வச்சிருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத மோசே, உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான், என்னுடைய சமூகம், என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், நான் உனக்கு இழைப்பாடு தருவேன்னு சொல்றேன். இப்படியே முடியல வயோமர் பனாய் அப்படின்னு இப்படியே முடியல அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கு. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்குது அப்படின்னா ஆண்டவரின் சமூகத்துதான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துல 22 அதனுடைய 3-4 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நாம் தேவ சமூகத்துல இருந்தாதான் நம்ம ஆளுகை செய்கிறவர்களாக மாற முடியும் என்பதை படித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதனுடைய 3-4 வசனங்கள். தேவனும் ஆடக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அடுத்த வசனம் படிமா, அடுத்த வாசனம், அங்கே ராக்காலம் இராது, விளக்கோல சூழலினுடைய வெற்றமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள், அவருடைய சமூகத்துல வாழ்கிறவர்கள் யுகாயுகமாய் சதா காலமும் அரசாழ்வார்கள் என்கிறதான அற்புதமான காரியத்தை நாம் இங்கே படிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகள், தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த உலகத்துல வெறும் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நாம் ஆழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நீங்களும் நானும் ஏதோ வாழ்ந்துட்டு போற கூட்டம் இல்ல, நம்ம ஆளுகை செய்கிற கூட்டம். நான் யார் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். நான் இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்துட்டு போறதுக்கு வரல. ஏதோ எல்லாரும் போல ஏதோ இந்த உலகத்துக்கு வந்தேன், ஏதோ படிச்சேன், ஏதோ ஒரு வேலையை செஞ்சேன், ஏதோ நேரம் கல்யாணத்தை கட்டி விட்டாங்க, ஏதோ ரெண்டு பிள்ளைகளை ரெண்டு மூணு பிள்ளைகளை பெற்றேன், ஏதோ பேசினா அதை ஏத்துக்கிட்டேன், அப்படி வாழ்ந்தேன் போனேன். இப்படி நம்ம இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்க நானும். இந்த உலகத்துல வாழ்வதற்கு மட்டுமல்ல, நாம் ஒரு பெரிய ஆளுகையை செம்படியாக ஆழ்வதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளாம் ஆளுகை செய்கிறவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆளுகை செய்வதற்குரிய தகுதிகளை நமக்குள்ள உண்டாக்குவதற்காக தான் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய ஆளுகை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்ற பயிற்சி நமக்கு வேணும், அதற்கேற்ற தகுதிகள் நமக்கு வேண்டும். அதற்காக தான் இந்த பூமியில கர்த்தனமை வைத்திருக்கிறார். அப்ப யார் ஆளுகை செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்ற எல்லாரும் ஆளுகை செய்ய முடியாது. யார் அவருடைய சமூகத்துல வாழ்கிறார்களோ, அவருடைய சமூகத்துல வாழ்கிற அனுபவம், 24 hours நான் ஆண்டவருக்கு முன்பாகவே இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு முன்பாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு யார் வாழ்கிறார்களோ அவங்கதான் ஆண்டுடைய சமூகத்துல வாழ்றதுன்னு சொன்னா, அதாவது ஆண்டவர் சொல்ற எனக்கு முன்பாக, அதாவது நான் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுதான் ஆண்டவரின் சமூகத்துல வாழ்றேன். ஆதியாகமம் 17 முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:1 முன்பாக அவரை வைப்பதும் ஒரு அனுபவம், அவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்வது இன்னொரு ஆழமான அனுபவம். கர்த்தரை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்திருப்பதும் அவசியம். அவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன், என்ன அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்கிற உணர்வோடு அவரையே பார்த்து பார்த்து வாழ்கிற ஒரு அனுபவம் இன்னும் ஆழமான ஒரு அனுபவம். அப்ப நம்ம என்ன வேலை செஞ்சாலும், யார்கிட்ட பேசினாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், ஆண்டவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவருக்கு முன்பாக வாழ்கிறேன், அவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். அதான் தேவ சமூகத்தில் வாழ்வது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதுல வந்து நம்ம வந்து என்னுடைய விளக்கத்தை படிச்சோம். அடுத்து விவரிக்க முடியாத செயல்கள்ல 3 விவரிக்க முடியாத செயல்களை நம்ம படிச்சோம். தேவ சமூகத்துல இருந்தா என்ன நடக்கும்? ஒரே நேரத்துல திறக்கப்படுவதும் மூடப்படுவதும் நடக்கும் அப்படின்னு படிச்சோம். தேவ சமூகத்துல இருந்தா ஒரே நேரத்துல எரிந்து விட வேண்டிய காரியம் எரிந்து விடுவோம், தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம தேர்ந்தெடுப்போம். எரிந்து விடுதலும் தெரிந்தெடுத்தலும் ஒரே நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். தேவ சமூகத்துல வாழ்ந்தா உடன்படாதிருப்பதும் ஒப்புரவாகுதலும் ரெண்டு காரியமும் நடக்கும் அப்படின்னு படிச்சோம். வாழ்ந்தா நமக்கு என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை பற்றினதான காரியத்தை நம்ம படிச்சோம். இன்றைக்கு 4 ஆண்ட சமூகத்துல வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு முக்கியமான காரியம், தவிர்ப்பதும் தீவிரப்படுவதும் அப்படிங்கறதான ஒரு காரியத்தை நம்ம படிக்க முடியும். தவிர்ப்பதும் தீவிரப்படுவதும். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வாழ வாழ வாழ, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவருடைய முகம் முகத்துக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், அவர் என்னோட பேசுகிறார், எனக்குள்ள அவரை திட்டம் விதைக்கிறாரு, என்னை அவர் தான் நடத்துறாரு,
இப்படிலாம் அவரையே பார்த்து பார்த்து நம்ம வாழும்போது தவிர்க்க வேண்டிய காரியத்தை நம்ம தவிர்த்துருவோம், தீவிரப்பட வேண்டிய காரியத்துக்கு நம்ம தீவிரப்பட ஆரம்பிப்போம். அப்ப நம்ம எதை தவிர்ப்போம், எது தக்கப்படணும், எந்த காரியத்தில் நம்ம தீவிரப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இதற்கு ரெண்டு வசனங்களை நம்ம படிக்கணும். மற்ற 4 அதிகாரத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசுவை, யெஷுவாவை சாத்தான் சோதிக்கணும். அப்படி சோதிக்கும்போது அவரை பார்த்து அவன் சொல்றான், நீ வந்து எனக்கு முன்பாக என்னை தாழ விழுந்து என்னை படிந்து கொள், இந்த உலகத்துடைய எல்லா ராஜ்யங்களையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த வசந்த வாசிங்க, அதாவது அவரை ஒரு பெரிய மலையின்மேல கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் காண்பிக்கிறான். படிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாகமா இருந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனையை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து, நீ என்னை தாழ விழுந்து கொண்டால், நீ என்னை தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்வாயானால் இந்த எல்லா ராஜ்யங்களையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆண்டவரை பார்த்து, உலகத்தை படைத்தவர் இவர் தான், எல்லாத்தையுமே அழகா படைச்சிருக்கிற இவர் இப்ப மனுஷனா வந்திருக்காரு. இவர் படைச்சு இந்த மனுஷன் கையில கொடுத்தார், ஆதாம் கையில கொடுத்தார். ஆதாம் பாவம் செய்து சாத்தா கையில கொடுத்துட்டான். சாத்தா வந்து ஆதாமை தந்திரமாக வஞ்சித்து இந்த உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் வாங்கிட்டான். இப்ப பாருங்க, உலகத்தை படைச்சவர்கிட்டே வந்து சொல்றான், இவர் தான் ஓனர், இவர்கிட்டயே சொல்றான், நீ என்ன தாழ விழுந்து பணிந்து கொண்டா நான் உனக்கு இதெல்லாம் தருவேன். இங்க அவர் என்ன செய்தார், பணிஞ்சாரா? இல்ல, அவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி இங்க அவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் சாத்தான் மூலமாக வருவதை தவிர்க்கிறார். அதுக்கு மேல என்ன சொல்றார், திரும்ப எதுக்கு அவர் தீரப்படுகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 3:16 யோவான் 3:16 நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை எடுப்பதற்கு ஆண்டவர் திரும்பல, சாத்தானால் வருகிற அந்த ஆசீர்வாதங்களை அவர் தவிர்க்கிறாரு. தவிர்த்துட்டு உலகத்துக்கு தன்னையே கொடுப்பதற்கு அவர் தீவிரப்படுகிறார். பாருங்க, 40 நாட்கள் உபவாசம் எடுத்து 40 நாட்கள் இருந்ததுக்கு அப்புறம் இந்த சோதனை வருது. சாத்தான் அவரை சோதிக்கிறான், சோதனை வருது. அந்த சோதனையில அவன் சொல்றான், நீ என்னை பணிந்து கொண்டா இந்த எல்லா ராஜ்யங்களையும் நான் உனக்கு தருவேன். அவர் சொல்லிட்டார், தவிர்க்கிறார். பாருங்க, அது வேண்டா தவிர்க்கிறார். அப்பாலே போ சாத்தானே, எனக்கு வேண்டாம், நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், நீ கொடுத்து இந்த உலகத்தை எடுக்கிறதுக்கு இல்ல, நான் இந்த உலகத்துக்கு என்னையே கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், தன்னையே உலகத்துக்கு கொடுத்தார். அப்போ தேவ சமூகத்துல வாழ்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருப்போம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துடைய இன்பத்தை அனுபவிக்க 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 அந்த பேரின்பம் அதை நம்ம அனுபவிக்க அனுபவிக்க நம்ம யாரா மாறிடுவோம்னா, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை உலகத்தினுடைய காரியங்களை அனுபவிக்கிறத தவிர்க்கிறவங்களா மாறிடுவோம். அது மட்டும் இல்ல, உலகத்துக்கு நம்ம கொடுக்கிறவங்களா மாறிடுவோம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, சாத்தானால வருகிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், அதாவது
சத்தியத்தை விட்டு உபதேசத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகிட்டு சாத்தா வந்து நீ விலகி வந்துரு, நீ வந்து அவரை ஆராதிக்க வேண்டாம், அல்லது நீ சத்தியத்துக்கு நீ உண்மையா இருக்க வேண்டாம், உபதேசம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி எந்த விதத்தையாகிலும் சாத்தா நம்மளை வழி விலக வச்சுட்டு உனக்கு நான் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு கொடுக்க அவன் ஆயத்தமா இருப்பான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. தேவ சித்தத்தை விட்டு உங்களை என்ன எப்படியாவது வழி விலக வைக்கிறதுக்கு சாத்தான் எப்பொழுதுமே கங்கணம் கட்டி கொண்டு கிரியை செய்யும். அவனுடைய தந்திரமே என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய வழிகளை விட்டு நம்ம விலகிட்டா இந்த உலக காரியத்துல இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நிறைய நமக்கு தந்து நம்ம அப்படியே மயக்குவதற்கு அவன் காரியத்தை செய்வான். சில ஆட்சி நீங்க பாருங்க, அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்க பாருங்க, தேவ சமூகத்தை விட்டு அவங்க வழி விலகி ஒழுங்கா ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம சத்தியத்தினுடைய சத்தியத்தை உண்மையா சொல்ற சபையெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க. நீங்க அவங்க கேட்டு பாருங்க, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க பிரதர், இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க ஏன் நல்லா இருக்காங்க தெரியுமா, அவங்களை ஆசீர்வதிக்கிறது கடவுள் இல்ல, தேவ சித்தத்திற்கு வழி விலகி போயிட்டா கொஞ்ச நாளைக்கு சாத்தா நல்ல உலக ஆசீர்வாதத்தை காட்டி காட்டி கொடுத்து கொடுத்து அப்படியே மயக்கி வச்சிருவான், மயக்கிடுவான். பணம் வேணுமா உடனே கிடைக்கும், வீடு வேணுமா உடனே வரும், வேற என்னென்ன ஆசீர்வாதம் வேணும், என்னென்ன உலக நன்மைகள் வேணும் உடனே வரும். ஆனா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கு பெரிய மிகப்பெரிய கண்ணியாக மாறிவிடும், மிகப்பெரிய வேதனையா மாறிடும், மிகப்பெரிய தலைவலியா மாறிடும். ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தை விட்டுட்டு தேவ சமூகத்துல இருக்கிற அனுபவத்தை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு லாபகரமான காரியம் நமக்கு வேண்டாம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வாழ்றவங்க இந்த உலக பிரகாரமான காரியங்களை அனுபவிக்கிறத தவிர்ப்பாங்க. இந்த உலகத்துக்கு நிறைய கொடுக்கிறவங்களா மாறிடுவாங்க. இன்னொரு விதத்துல சொல்ல போனா சாத்தானுக்கு ஒத்துப்போய் அவங்கிட்ட இருந்து வருகிற நன்மைகள் தற்காலிகமான நன்மைகளை பெறுவதை தவிர்ப்பாங்க. என் ஆண்டவர் எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ அது எனக்கு போதும், என் ஆண்டவர் எனக்கு என்ன தருகிறாரோ அது எனக்கு போதும் என்பதுல தீவிரமா இருப்பாங்க. உலகத்திலிருந்து எடுப்பதை தவிர்ப்பார்கள், உலகத்துக்காக கொடுப்பதில் தீவிரப்படுவார்கள். உண்மையான தேவனுடைய மனுஷன் யார், உண்மையான தேவனுடைய மனுஷன் யாரு, இந்த உலகத்திலிருந்து நிறைய எடுக்கிறவங்க இல்ல, இந்த உலகத்துக்கு நிறைய கொடுக்கிறவங்க. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து நம்மால் அப்படிங்க நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து இப்படி ஆண்டவர் இயேசுவ எந்த விதத்தையாக அவரை பிரதிபலித்து 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 மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களாக, இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறவங்க தான் தேவ மனுஷர்கள், தேவ மனுஷிகள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6 அதனுடைய 6, 7, 8 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6:6, 7 இதுமான வசனங்கள். இந்த உலகத்துல நான் ஒன்று கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டு நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை, ஒன்றும் ஒடுக்கம் நமக்கு இருந்தாலே அது போதும்,
என்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்துல காணப்பட வேண்டும். அருமையானவங்களே, யாரும் ஏதோ சவுண்ட் வருது, நீங்க மிக்சி அரைக்கிறீங்களோ ஏதோ ஒன்று அரைக்கிறீங்களோ தெரியல, அந்த சவுண்ட் இங்க வருது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தாலே போதும் அப்படிங்கறதான ஒரு உணர்வு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தாலே போதும் அப்படிங்கறதான ஒரு உணர்வோடு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அது நமக்கு போதும், கர்த்தர் கொடுத்தது போதும் என்கிற உணர்வோடு வாழ்கிற தன்மை நம்முடைய ஜீவியத்துல காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து எடுக்கிறவங்க இல்ல, இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கிறவங்க. கர்த்தர் நமக்கென்று இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன காரியத்தை நியமிச்சிருக்கிறாரோ அது எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு வேணும். எஸ்தர் 2 அதிகாரத்துல 15 வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்தரை பற்றி ஒரு அற்புதமான காரியம் சொல்லியிருக்கோம். எஸ்தர் ஏகாய் தனக்கு நியமித்த காரியத்தை அல்லாமல் வேற ஒன்றையும் அவள் கேட்கவில்லை அப்படின்னு எழுதியிருக்கோம். எத்தனாம் வசனம்? எஸ்தர் 2 அதிகாரத்துல 15 வசனமா பாருங்க. பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஏகாய் தனக்கென்று நியமித்த காரியத்தை அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. நம்ம படிக்கிறோம். சோ நம்ம ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் என்ன காரியத்தை நியமிச்சிருக்கிறார் இந்த உலகத்தை நம்ம அனுபவிப்பதற்கு, நமக்குன்னு அவர் நியமித்திருக்கிற வேலை, நமக்கென்று அவர் நியமித்திருக்கிற வீடு, நமக்கென்று அவர் நியமித்திருக்கிற குடும்பம், நமக்கென்று அவர் நியமித்து வைத்திருக்கிற ஆகார், ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிடணும், என்ன கொடுக்கிறாரு, அவர் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடணும். சோ இப்படி நம்ம வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் நமக்கென்று எதை நியமித்திருக்கிறாரோ அவர் நியமித்திருக்கிற காரியத்தையே எனக்கு போகாது என்று சொல்லி அப்படி நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும். சோ உலகத்திலிருந்து நம்ம அதிகமா அனுபவிக்கிறத தவிர்க்கணும், உலகத்துக்கு நம்ம நிறைய கொடுக்கணும், உலகத்துல நம்ம நிறைய எடுக்கிறத தவிர்க்கணும், உலகத்துல நம்ம நிறைய கொடுக்கிறவங்களாக இருக்கணும். ஆகவேதான் அப்போ ஆகிய பவுல் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல 12 வசனத்துல தெளிவா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 12 வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிய நம்பிருக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எதற்கும் நம்ம அடிமைப்பட்டு விடக் கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை கொண்டு வராது. பிரதர் சிஸ்டர் தேவ ஜனமே, நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிறாரு, கர்த்தர் கொடுக்கிற காரியத்தையே கூட எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு ஆகார விஷயத்துல கூட இன்னொரு குறிக்கப்பட்ட ஆகாரம் இல்லாம எனக்கு சாப்பாடு இறங்காதுங்கிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. கறி இல்லாம சோறு இறங்காது, மீன் இல்லாம சோறு இறங்காது, இந்த ஒரு குறிக்கப்பட்டது இல்லாம எனக்கு சாப்பாடு இறங்காது, செல்போன் இல்லாமனால இருக்கவே முடியாது, ஏசி இல்லாம எனக்கு தூக்கம் வராது, இந்த ஒரு குறிக்கப்பட்ட நபரோட எனக்கு மணிக்கணக்கா பேசாம அவங்களை பார்க்காம எனக்கு இருக்க முடியாது. இப்படி எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம அடிமைப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது. ஆண்டவுடைய அன்பு ஒன்றை தவிர வேற ஒன்றுக்கு நம்ம அடிமைப்பட்டு விடக்கூடாது. அருமையான தேவ ஜனமே, பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும்
இந்த உலகத்திலிருந்து எடுக்கிறத தவிர்க்கணும், இந்த உலகத்தை அனுபவிக்கிறத தவிர்க்கணும், இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்துல தற்காலிகமாக வரப்போகிற ஆளுகைக்கு ஒரு ட்ரைனிங் சென்டராக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி வச்சிருக்காரு. அதனால எல்லாரையும் போல இங்க இடத்த வாங்கணும், அங்க இடத்த வாங்கணும், இங்க வீட்டை கட்டணும், அங்க வீட்டை கட்டணும், இங்க அதை வாங்கணும், இதை வாங்கணும், அவங்க வாங்கிட்டாங்க நான் வாங்கணும், அப்படி வாங்க வாங்கணும் வாங்கணும்னு உலகத்துல அதை வாங்கணும் இதை வாங்கணும் வாங்குறதுலயே புரியா இருக்க கூடாது. நாம் இந்த உலகத்தை இங்கு எடுக்கிறவங்க இல்ல, இந்த உலகத்துக்கு நிறைய கொடுக்கிறவர்கள். தேவ மனிதர்கள் எல்லாரும் அவங்க உலகத்திலிருந்து எடுத்ததை விட அவங்க உலகத்துக்கு கொடுத்ததுதான் நிறைய. ஆபிரகாம் உலகத்திலிருந்து அவர் எதையுமே எடுக்கல, அவர் அதிகமா எடுத்தவர்கள் கொடுத்தார். ஆபிரகாம் எதை கொடுத்தார்? விசுவாசம் என்கிற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். இசாக்கு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்துல தியானிக்கிற அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோ தேவனோடு போராடுகிற அனுபவத்தை கொடுத்து போய், யோசேப்பு பரிசுத்தமா வாழ்றது எப்படி, ஆண்டவரையே மையமாக வைத்து தேவனையே சார்ந்து கொண்டா பரிசுத்தமா வாழ முடியுங்கிற ஒரு அற்புதமான பாடத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தேவ மனிதர்களும் இந்த உலகத்துக்கு அதிகமா கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய இரட்சகராகிய யேசுவா தன்னையே இந்த உலகத்துக்காக உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்துக்கு திருச்சபைக்கு அழகான நிருபங்களை கொடுத்து போயிருக்கிறார். இந்த நிருபங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. உண்மையா வாழ்ந்த தெய்வ மனிதர்கள் எல்லாரும் அவருடைய அனுபவ பாடங்களை கர்த்தர் நடத்தின வழிகளை கொடுத்து போயிருக்கிறார்கள். அதனால் அருமையானவரே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து அதிகமா எடுக்கிறவங்களா இல்ல, கொடுக்கிறவங்களா இருக்கும். ஆதியாகமம் 1 1-2 வசனத்தை நீங்க இணைச்சு படிச்சீங்கன்னா ஒரு அற்புதமான பாடம் நமக்கு அங்க இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 1:1-2 வசனத்தை படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின் மேல் வெறுமயமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த வானமும் பூமியும் எவ்வளவு மகிமையா பயங்கரமாய் இருந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும், ஆனா அப்படி சொல்லப்படல. ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு வானத்தை பத்தி ஒன்னும் சொல்லாம பூமியை பத்தி சொல்லுது பாருங்க. இந்த பூமி ஒளிமையும் வெறுமையுமாக இருக்குது, ஆழத்துல இருள் இருக்கு. அப்ப இதை பார்க்கிற, இதை படிக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியணும், இந்த பூமி வந்து தேவனால் படைக்கப்பட்டிருந்தா கூட இந்த பூமி ஒரு மாயையான பூமி. இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் மாயையே என்பதை அவன் உணர வேண்டும் என்பதற்காக தான் ஆதியாகமம் 1:2, 1:2 இப்படி இணைத்து எழுதப்பட்டிருக்கு. போட்டு மேலும் இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவனால் படைக்கப்பட்ட இந்த பூமி ஏன் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு, ஏன் இருள் இருக்கா, இந்த உலக மாயை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்மியானவர்களே, நீங்களும் நானும் எதை தவிர்க்கணும், உலகத்தில் எடுக்கிறத தவிர்க்கணும். இன்னும் சொல்ல போனா உலக ஆசீர்வாதத்தையே நாடி நாடி போவதை தவிரணும். உலகத்தை நாம் ஆசீர்வதிப்பதில் தீவிரப்பட வேண்டும்.
உலகத்திலிருந்து நம்ம காரியங்களை எடுக்கிறதுக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் உலக காரியங்களையே எடுக்கிறத தவிர்க்கணும். உலகத்துக்கு நீங்கள் நானும் நிறைய கொடுப்பதற்கு தீவிரப்பட வேண்டும். நம்முடைய ஓட்டம் முடிஞ்சு பரமராஜ்யம் போகும்போது உங்களை என்னையும் பிரிமட்டவங்க சாட்சி கொடுக்கணும், இந்த ஐயா இந்த அம்மா இந்த உலகத்துல அதிகமா அவங்க எதையுமே அனுபவிக்கல, இந்த உலகத்துல அவங்க எதையுமே எடுக்கல, ஏதோ ஆண்டவர் கொடுத்தது போதும், ஏதோ அவங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, ஏதோ வாகனம் ஒரு வாகனம் இருந்துச்சு, ஏதோ கொஞ்சம் துணிமணிகளை வச்சிருந்தாங்க, அப்ப ஒரு குடும்பம் ஒரு மனைவி பிள்ளைங்க இருந்தாங்க, இதெல்லாம் கத்தர் அவங்க கொடுத்தது. இதை தவிர அவங்க அதிகமா உலகத்துல எதையுமே அவங்க எடுக்கல, அவங்க எடுத்ததை விட உலகத்துக்கு கொடுத்தது தாங்க அதிகம், நிறைய கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கையை கொடுத்தாங்க, தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தாங்க, அநேகர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, சத்துருக்களை நேசிச்சாங்க, மன்னித்து வாழ்ந்தாங்க, நிறைய தெய்வீக பாடங்களை இந்த உலகத்துக்கு அவங்க கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளை பத்தி மற்றவங்க சொல்லணும். சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கை எப்படி, நம்முடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கு? பாஸ்டர் சாம் சுந்தரையா அவங்க நம்முடைய தலைமை பாஸ்டரா இருந்த பாஸ்டர் சாம் சுந்தரையா அவங்க மறித்த நேரத்துல அந்த அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய தாமஸ் ராஜ் ஐயா அவங்க எல்லாம் மெசேஜ் கொடுத்தாங்க. அப்ப கத்துடைய வார்த்தையை கொடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், இந்த அருமையான ஐயா நினைச்சிருந்தா இந்த சென்னையில எத்தனையோ எங்களை வாங்கி எத்தனையோ மாளிகைகளை அவர் கட்டி இருக்கலாம், அவர் கையில ஆண்டவர் கொடுத்திருந்த பணத்தை பார்த்தா பணம் போது இந்த சென்னை பகுதியில எத்தனையோ பெரிய பெரிய இடங்களை வாங்கி எத்தனையோ மாளிகைகளை அவர் கட்டி இருக்கலாம், ஆனா அவர் அதை செய்யல. அவருக்கு எத்தனையோ பணங்களும் வந்துச்சு, ஆனா எல்லாத்தையுமே ஊழியத்திலேயே போட்டுட்டு அவர் தன்னுடைய ஜீவகாலம்லாம் அவருடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்து வாழ்க்கையை முடித்தார். அதனால அந்த நாள்ல ஏறக்குறைய பேருக்கு மேல அந்த அருமையான தகப்பனாரை அப்பா என்று அழைத்து ஓலம் இடுகிற அழுகிற ஒரு அழுமுறையின் சத்தத்தை நாங்கெல்லாம் கேட்டோம். அப்ப நம்மளா வாடகை வீட்டிலே இருந்தோம்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அதாவது கத்த சொந்த வீட்டை நம்ம கொடுப்பாருன்னா அந்த சொந்த வீட்டை நம்ம கண்டிப்பா வாங்கிக்கிறத தப்பு இல்லை. சரியா, சொந்த வீடு இருக்கிறது வாடகை வீடு இருக்கிறதா இங்க விஷயம் இல்ல. அங்க இருக்கிற உண்மை என்ன, உண்மையான படிப்பு என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்து அதிகமா எடுக்கிறவங்களா இல்ல, இந்த உலகத்துக்கு நம்ம நிறைய கொடுக்கிறவங்களா மாறும். உலகத்திலிருந்து நம்ம எடுக்கிறத தவிர்க்கணும், உலகத்துக்கு நம்ம நிறைய கொடுக்கிறவங்களா மாறணும். ஆண்டு நமக்கு நிறைய கொடுப்பாரு, பணங்களை கொடுப்பாரு, அந்த பணங்களை எல்லாம் அவருக்கே கொடுத்துடணும். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் அவர் கொடுக்கறத எல்லாம் அவருக்கே கொடுத்து விட வேண்டும். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, உங்களை யாராவது எடுத்து வாசிக்கல, 1 நாள் ஆகமத்துல தாவீது இப்படி சொல்லுவார், அந்த கடைசி அதிகாரமா இருக்கும் நினைக்கிறேன், 23 வசனமா இருக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலிருந்தே வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பகுதியை நம்ம வேதத்தில் படிக்க முடியும். 14:14 வாசிக்கமா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் தானி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உண்டானது உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க ஐயா, நாங்க வாங்கினதும் உமக்கு உமது கருத்துலதான் வாங்கினோம். நாங்க வாங்கி அதை நாங்க எங்களுக்குன்னு எங்க பேக்கேஜ்ல போட்டுக்கல, நாங்க அதை அனுபவிக்கலையா, உங்க கருத்துல வாங்கினத
உங்ககிட்டயே நாங்க கொடுக்குறோம்ப்பா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். கத்த நமக்கு தெரியல கூட கத்தருக்கே கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்ம அனுபவிக்கிற காரியங்களை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நமக்கு மகிமை. சரிங்களா, எவ்வளவாய் நம்ம அனுபவிக்கிற காரியங்கள், இந்த உலகத்துல அனுபவிக்கிற சுகபோகமான காரியங்களை எவ்வளவு நாம் குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு நமக்கு பெரிய மகிமை. அதாவது உலகத்துல அனுபவிக்கிறது குறைக்கணும்னு நான் சொன்ன உடனே இந்த ட்ரெஸ் இப்படி ஒரு மாதிரி ஒரு வேஷம் அப்படி கிடையாது. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா நீட்டா இருக்கணும். நல்லா நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், நீட்டா இருக்கணும். நான் சொல்றது சுகமுகமான அனுபவிக்கிற காரியம் எவ்வளவு நம்ம அதை தவிர்க்கும் அவ்வளவு நமக்கு நல்லது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். கத்தர் கொடுத்தத கத்தருக்கே கொடுக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அப்ப தேவ சமூகத்துல வாழ்றவங்க அதிகமாக என்ன செய்வாங்கன்னா உலகத்திலிருந்து உலகத்தை அனுபவிப்பதை தவிர்ப்பார்கள், உலகத்துக்காக கொடுத்ததுல தீவிரப்படுவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆகவேதான் 6:10 கூட 6:10 பவுல் இன்னும் பாருங்க, வேதனைகளாலே தங்களை உருவா குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதெல்லாம் விட்டு ஓடி இந்த உலகத்தை அனுபவிக்கிற இந்த மாதிரியான காரியங்கள், பண ஆசை, இதையெல்லாவுக்கு நீ ஓடு, ஓடி நாட வேண்டியதன் நாடு விசுவாசம், அன்பு, தேவபக்தி, இந்த மாதிரியான காரியங்களை நீ நாடு என்று சொல்லுகிறார். பிரதர் சிஸ்டர், உங்களை நீ தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்புனது எடுக்கிறதுக்கு இல்ல, நிறைய கொடுக்கிறதுக்கு. நம்ம வந்து கத்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், பட் உலகத்தால் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. நம்மளை ஆசீர்வதிக்கிறது கத்தராகத்தான் இருக்கணும். உலகம் இல்ல, நீங்க நானும் உலகத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோமே ஒழிய உலகத்தின் ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு அல்ல. கத்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி, தேவன் எனக்கு தந்தது போதும் என்று சொல்லி நமக்கு ஒரு எல்லையை வைக்கிறோம். கத்தர் எவ்வளவு கொடுத்தாலும் அதெல்லாம் ஆண்டவருக்கே கொடுத்துட்டு, நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இவ்வளவு தான், நான் எனக்கு என்னுடைய இலை இதுதான் அப்படின்னு ஒரு எல்லையை வைக்கணும். என்னுடைய சாப்பாட்டு முறை இத்தனைக்கு எவ்வளவு கொடுத்தாலும், என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் என்னுடைய சாப்பாட்டு முறை இந்த அளவுல தான் இருக்கும், நான் போடுற ட்ரெஸ் இந்த அளவுல தான் இருக்கும், நான் இந்த உலகத்தை அனுபவிக்கிற காரியங்கள், நான் உபயோகப்படுத்துற வாகனம் அது இந்த அளவுல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்திலையுமே ஒரு வரையறைய வைக்கணும், ஒரு எல்லைய வைக்கணும். நான் சொல்லணும் புரியுதா? அதான் நம்ம வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு பண்டாரம் பரதேசி மாதிரி அப்படி அலையணும் நான் சொல்லல. சரியா, இப்ப இப்படி நான் பிரசங்கம் பண்ண உடனே ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்ல. கத்த நமக்கு நிறைய தருவாரு, நிறைய பணங்களை கொடுப்பாரு, நம்ம நம்பி கொடுப்பாரு, நிறைய தருவாரு. அத இவ்வளவு தந்தாலும் நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிற விஷயத்துல ஒரு எல்லைய வைக்கணும். நான் இப்படிதான் சாப்பிடுவேன், என்னுடைய ஆகார முறைகள் எங்களுக்கு இப்படிதான், சோ நான் வந்து இதுதான் என்னுடைய உடை, என்னுடைய உடை உடுத்துகிற என்னுடைய உடையினுடைய ஸ்டைல் இப்படிதான் இருக்கும், நான் உபயோகப்படுத்துற வாகனம் கத்தர் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக பணம் நிறைய இருக்குன்றதுக்காக ரொம்ப உயர் ரக வாகனத்தை வாங்கி என்ன பாரு நம்ம எப்படி இருக்க பாரு அப்படின்னு நான் காட்ட மாட்டேன். எனக்கு அவசியம் என்னவோ அதுக்கேற்ற வாகனம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு எல்லை வைத்து நீதி எல்லாம் கத்தர் கொடுக்கறதெல்லாம் கத்தருக்கே கொடுக்கிற ஒரு மனநிலை நமக்கு தேவை. நான் சொல்ற இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை.
இதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க கிரகிக்கிறீங்கன்னு தெரியல. காமராஜர் இருந்தார் பாத்தீங்களா, காமராஜர் முதலமைச்சர் இருந்தாரு காமராஜர். அவரை பத்தி ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு முறை அவங்க சொந்தக்காரங்க அவரை பார்க்க வந்திருக்காங்க, முதலமைச்சரா இருக்காரு, சொந்தக்காரங்க பார்க்க வந்திருக்காங்க. அப்படி பார்க்க வந்தப்போ எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, நம்ம சொந்தக்காரர் வந்திருக்காரு, பாயப்பா நான்வெஜ் வாங்கிட்டு வா அப்படின்னு. இன்னைக்கு வந்து மரக்கறிய நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க காமராஜர் ஐயா சார். உடனே நான்வெஜ் ஐட்டம்னா என்ன, அவங்களுக்கு என்ன, அந்த அந்த வீட்டுக்கு வந்த உறவினர் நினைக்கிறாரு, ஓ இன்னைக்கு பயங்கரமா கோழி எல்லாம் அடிச்சு பயங்கரமா கோழிக்கறி குழம்பு இருக்கும் போல சேர்த்து சிக்கன் குழம்பு, அது அப்பெல்லாம் நாட்டுக்கோழி தான் ரொம்ப ஃபேமஸ், நாட்டுக்கோழி அடிக்க போறாரு ஐயா அப்படின்னு நினைச்சா, உங்களுக்காக ஞாபகம் இருக்கா கேள்விப்பட்டிருந்தா என்ன குழம்பு அங்க அங்க நடந்துச்சு, என்ன குழம்பு கொடுத்தாங்க, முட்டைக்குழம்பு. காமராஜர் நான்வெஜ் சொல்லி அவங்க உறவினருக்கு கொடுத்தது என்ன தெரியுமா, அவங்க உறவினரோட சாப்பிட்டது முட்டைக்குழம்பு. ஐயாவுக்கு நான்வெஜ்னா அவரு எல்லைய வச்சிருந்தாரு, எனக்கு நான்வெஜ்னா என்னன்னா முட்டைக்குழம்பு. சோ சொன்னாரு, இந்த நாட்டுக்கோழி வாங்குற இந்த பணத்துல நான் எத்தனையோ ஏழைகளுக்கு நான் உதவி செய்யலாம், எத்தனையோ சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கலாம். சோ நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக வைத்துகொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. தேவ மகிமைய அதிகமாக அனுபவிக்கிறவங்களா இருப்போம். அதனால அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்தின் காரியங்களை எடுப்பதை தவிர்ப்போம், உலகத்துக்கு நம்ம நிறைய கொடுக்கிறவங்களா மாறுவோம். இதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லார் பணித்தவர்களாக உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் பொண்டே போதுமையா, உம்மன் பொண்டே போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். கிருபாசனம் சாதையா ஒருமுறை ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ பயங்கரமா பிரியாணி, பயங்கரமான சாப்பாடு எல்லாம், 5-star ஹோட்டல் சாப்பாடு இருந்துச்சு அவங்க இடத்துல. கத்தாரா மகனே, இன்னைக்கு நீ இந்த சாப்பாட சாப்பிட வேண்டாம், ரசம் சாப்பாடு மட்டும் இன்னைக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. உடனே அவன் இந்த ஐயா கீழ்ப்படிஞ்சு சொன்னாரா, இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, எனக்கு வெறும் ரசம் சாப்பாடும் துவையலும் கொடுங்க. நீங்க உங்க வீட்டுல செஞ்ச ரசம், உங்க வீட்டுல ரசத்தை செய்யுங்க, துவையல் அறைங்க, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு வெயிட் பண்ணி அவங்க வீட்டுல ரசம் வச்சு துவையல் வச்சு கொடுத்தாங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அந்த சாப்பாடை தான் சாப்பிட்டார். மற்ற நாட்கள் அவ்வப்போது பிரியாணி சாப்பிட்டுருப்பார், அது வேற. ஆனா அந்த நேரத்துல நான் இந்த பிரியாணிக்கு நான் அடிமை இல்லை, இந்த எந்த ஒரு ஆகாரத்துக்கு நான் அடிமை கிடையாது என்பதை காண்பிக்கும்படியாக, நீ அடிமைப்பட்டு விடக் கூடாது என்பதை காண்பிக்கும்படியாக கடவுள் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த ஐயாவும் கீழ்ப்படுத்தியிருக்கிறார். உண்மையானவர்களே, அவங்க இருந்ததுனாலதான் அவங்க எல்லாம் ரொம்ப காலம் வாழ்ந்து கத்தருக்காக ஊழியம் செய்து ஓட்டத்தை ஜெயமா முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரலாறா மாறி இருக்கு. அதனால அருமையான தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம உலகத்திலிருந்து எடுக்கிறத விட
உலகத்துக்கு கொடுக்கிறது தான் அதிகமா இருக்கணும். நீங்களான உலகத்திலிருந்து எடுக்க வரல, உலகத்துக்கு நம்ம கொடுக்க வந்திருக்கிறோம், யேசுவாவை கொடுக்க வந்திருக்கிறோம். அழிந்து போகிற உலகத்துல அழிந்து போகிற மக்களுக்கு இயேசுவை அழியாத யேசுவாவை கொடுக்க வார்த்தையின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிச்சமா இருக்கிற யேசுவாவை கொடுக்கவே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு வெளிப்பாடு நம்ம ஜீவியத்துல மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால நம்ம தரிசனத்தை பத்தி நான் எழுதி வச்சிருக்க அந்த நோட்டை நீங்க பாத்தீங்கன்னா அங்க நான் வந்து எழுதி வச்சிருக்கோம். இந்த 22 சபைகளை ஸ்தாபிக்கிற இந்த ஊழியத்தில் இடங்களை கட்டுவது முக்கியம் அல்ல, ஜனங்களை கட்டுவதே முக்கியம். இடம் என்பது அவசியத்திற்கு தான் இடம், தேவைக்கு இடத்தை வாங்கி எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு மட்டும் ஒரு கட்டிடத்தை கட்டி, ஏன்னா ஆராதிக்கிறது கண்டிப்பா நமக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு ஒரு கட்டிடத்தை கட்டி, ஒரு ஜப வீடு ஒரு கட்டிடத்தை கட்டி நம்ம இருக்கிறோம் அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு தேவன் கொடுக்கிற பணங்களில் ஜனங்களை கட்டுவதுதான் முக்கியம் என்று நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த இடம் போல இருந்து வேற அங்க ஒரு இடம் அங்க ஒரு இடம் ஒரே இடமா வாங்கி 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 குவிப்பதல்ல, அப்படி இல்லை. தேவைக்கு இப்போ அங்கங்க ஊழியங்களை ஸ்தாபிக்கிறோம்னா அங்க ஒரு இடம் நமக்கு தேவை, அந்த இடத்துக்கு ஒரு கட்டிடம் தேவை. சோ கட்டிடத்தை கட்டுறது வந்து அதுவுமே லிமிட், ஒரு ஒரு எல்லை, ஒரு லிமிட் இருக்கணும். சோ கட்டிடம்தான் வெளிப்பாடு தந்திருக்கிற நம்ம ஊழியத்துல. அதையே நான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல எடுக்கிறத விட இந்த உலகத்துக்கு நம்ம நிறைய கொடுக்கணும், கொடுத்துட்டு போகணும். சரி, கடைசியா தேவ சமூகத்துல வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை நடக்கிற விவரிக்க முடியாத அதிசயமான காரியம் என்ன? நல்லா கவனிங்க, அந்த சொல்றதுக்கு நான் சொல்றேன். ஒரு பொருள், உங்களுக்கு ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா உடனே அந்த தொலைஞ்ச பொருளை உடனடியா வாங்காதீங்க. இப்போ செல்போன் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு, செல்போன் தொலைஞ்சிருச்சு, செல்போன் தொலைஞ்ச உடனே அடுத்த நாளே அதே மாதிரி செல்போனை வாங்கறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு செல்போன் இல்லாம இருங்க, அப்புறமா கொஞ்ச நாட்களுக்கு சில மாதங்களுக்கு இல்ல சில வருஷங்களுக்கு கூட பரவாயில்ல, ஒரு சாதாரண மொபைலை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கத்தர் கொடுத்தா தேவன் நடத்தினா அவசியத்துக்கு தேவையான அளவுக்கு செல்போனை வாங்குங்க. ஏன் தெரியுமா, ஆண்டு இந்த செல்போனை தொலைய வச்சது எதுக்குன்னா, இதுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கியா, இது இல்லாம நீ வாழ்றியா என்னங்கிறத பாக்குறதுக்கு தேவன் நம்மளை சோதிக்கும் யாக நமக்கு அனுமதிச்சிருக்க கூடும். இது எனக்கு ஒரு பாச சொல்லிக் கொடுத்தேன், அன்புதாஸ் ஐயா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பிரதர், ஒரு பொருள் நம்மளை வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னா உடனே அடுத்த நாளே இந்த பொருளை வாங்கக்கூடாது. சில மாதங்கள் அல்ல சில ஆண்டுகள் அப்படியே விட்டுருணும். இன்னைக்கு அதுக்கு வழியை திறந்து ஆண்டவரே அதை வாங்க வைக்கிறாரோ அப்ப வாங்கினா போதும். இது வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். பிள்ளைங்களுக்கு அப்படி பழக்கி விடும், பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லணும், நம்ம இந்த உலகத்துல இருந்து நம்ம எடுக்கிறதுக்கு வரலப்பா, நம்ம இந்த உலகத்துக்கு நிறைய கொடுக்க வந்திருக்கோம், நீ ஆண்டவரை கொடுக்கணும், நீ யேசுவாவை நீ கொடுக்கணும், அப்படி உலகத்துல நிறைய எடுக்கிறவனா இருக்கக்கூடாது. பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு ஒரு ஆதார விஷயத்துல இருந்து அப்படி பழகக்கூடாது. சரி, இந்த குறிப்பை நம்ம இங்க படிக்கிறோம். அடுத்த ஐந்தாவதாக கடைசியாக, தேவ சமூகத்துல அதிகமாய் வாழ்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்கள் எதிர்பார்க்கிறவர்களாகவும் எதிர்க்கிறவர்களாகவும் இருப்பாங்க. ரெண்டு காரியம், எதிர்பார்க்கிறவங்களா இருப்பாங்க, அதே நேரத்தில் எதிர்க்கிறவர்களா இருப்பாங்க. எதிர்பார்க்குதல் எதிர்த்தல் ரெண்டு அவங்க வாழ்க்கை நடக்கும். முதல்ல நான் சொன்னேன் திறக்கப்படுதல் மூடப்படுதல், ரெண்டாவது நம்ம படிச்சோம் தெரிந்தெடுத்தல் எரிந்து விடுதல், மூணாவது படிச்சோம் உடன்படாமல் இருப்பது ஒப்புரவாது, நாலாவது இப்ப நம்ம படிச்சோம் என்ன படிச்சோம் இன்னைக்கு, நம்ம என்ன படிச்சோம் யாராவது சொல்லுங்க, என்ன படிச்சோம் இன்னைக்கு, தவிர்ப்பதும் தீவிரப்படும். எதை தவிர்க்கணும்,
எதுக்கு தீவிரப்படணும்? ஆமா, உலகத்துக்கு என்ன கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தீவிரப்படணும். சரி, இப்ப நம்ம படிக்கிறது என்ன? எதிர்பார்ப்பதும் எதிர்ப்பதும். எதை எதிர்பார்க்கணும்? பிலிப்பி 3 20 21 வசந்த படிங்க. பிலிப்பியர் 3:20-21 அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். ஆமென். அப்போ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்துல அதிகமாய் வாழ பழகி இருக்கிறவங்க அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் இயேசுவே, யேசா, எப்ப வருவீங்க, எப்ப வருவீங்க, சீக்கிரமா வாங்கப்பா. அதான் எதிர்பார்ப்பு. மல்பிரியனே என்னேசுநாயகனே எப்பொழுது வரும்? மல்பிரியனே இயேசுநாயகனே எப்பொழுது வரும்? என் கண்ணீர் துடைச்சிடுவா, அங்கேயே ஆசிப்பா, மத்தியாகாசே சொர்க்கிய தூதருமா வந்திடனே. இப்ப வருவீங்கப்பா. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அதே நேரத்துல இப்படி எதிர்பார்க்கிற நாம் எதிர்க்கிறவங்களாகவும் இருப்போம். கோழைகளாக அல்ல, தைரியமாய் எதிர்க்கிறவர்களாக இருப்போம். யாக்கோபு 4:7 யாக்கோபு 4:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்துல பிசாசை, சாத்தான், சாத்தானை எதிர்க்கிறவர்களாக நீங்கள் நானும் காணப்படுவோம். தேவ ஜனமே, சகோதர சோழி, நீங்கள் நானும் யாரு? நீங்கள் நானும் யாரு? நாம் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள். சாத்தானையும் அவனுடைய எல்லா காரியத்தையும் எதிர்க்கிறவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ சாத்தானை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ரகசியம்தான், தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் சாத்தானை எதிர்க்கிறவங்களாக இருப்போம். அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இந்த பிலிப்பியர் 3 அந்த 20 திருவிழியத்துல படிச்சா ரொம்ப அற்புதமா அந்த வசனம் சொல்லியிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். எனக்காக யாராவது திருவிழியத்துல பிலிப்பியர் 3:20 வாசிங்களா எனக்காக? 3:20 இந்த உலகம் இல்ல, நம்முடைய தாய்நாடு பரலோகராக விண்ணகம். அங்கிருந்து நம்முடைய ஆண்டவராகி இயேசு வரப்போகிறார். விண்ணகமாகிய தாய் நாட்டுக்கு நம்ம போகணும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்போ விண்ணகம் வந்து தாய் நாடு, இந்த உலகம் பேயுடைய கையில் இருக்கிற நாடு. விளங்கிக் கொள்ளுங்க, விண்ணாடு இந்த உலகம் பேயுடைய கையில் இருக்கிற நாடு. பேயோட கண்ட்ரோல் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு கத்தர் விட்டு வச்சிருக்காரு.
உன்னியவன் அஞ்சாம் அதிகாரம் நினைக்கிற கடைசி வசனத்துல இந்த உலகம் பொல்லாமனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. உன்னியவன் அஞ்சாம் அதிகாரத்துல கடைசி வசனம் நினைக்கிறேன். உன்னியவன் அஞ்சு கடைசி வசனத்தை படிங்க. நாம் வேறுனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படியானா இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கு. அப்ப பரலோகம் நமக்கு தாய் நாடு. இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் தேயினுடைய எட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற இந்த உலகம் சில காலங்களுக்கு தேவன் ஊட்டி வச்சிருக்கிறாரு. ஆயிரம் வருட அரசாட்சி வருகிற வரைக்கும் இந்த உலகம் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனால் அந்த உலகத்துலதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கர்த்தர் மீட்கும்படியாக தம்முடைய மனுஷனுடைய உள்ளங்களிலே தேவன் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்குதான் நம்மளை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. சோ இப்போ நம்முடைய தாய் நாடு என்னன்னா இந்த பரலோக ராஜ்யம். அங்கிருந்து இயேசு வருகிறார். அதை நம்ம எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற பொல்லாங்கனாகிய சாத்தானை நாம் எதிர்க்கிறவர்கள். தேவ சமூகத்தில் வாழ்றவங்க ஆண்டவராகிய இயேசுவின் வருகை எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். சாத்தானை எதிர்த்துக் கொண்டே இருக்கணும். சாத்தானை எப்படி எதிர்க்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படியும் போது சாத்தானை எதிரும். தேவனுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறது? தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ வந்து ஜபம் பண்ணுன்னு சொல்றாரு. எப்பெல்லாம் ஜபத்துல நம்ம தரிச்சிருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம சாத்தானை எதிர்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரு, வேதத்தை படி, வேதத்தோடு நேரத்தை செலவழின்னு சொல்லுவாரு. எப்பொழுது நம்ம வேதத்தை படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சாத்தானை எதிர்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதிகாலை எழும்பி என்ன தேடு அப்படி சொல்றாரு. நம்ம எப்பெல்லாம் அதிகாலை எழும்பி தேவனை தேடுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம சாத்தானை எதிர்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த அனுபவ ஆத்மாவுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவி. அப்ப எப்பெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமோ அப்பொழுது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை அந்த மனுஷனுடைய உள்ளத்துல ஸ்தாபிக்க நம்ம பிரயாசப்படுகிறோம். அப்ப சாத்தானை நம்ம எதிர்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ பரிசுத்தமாயிரு. அப்ப நம்ம எப்பெல்லாம் பரிசுத்தத்தை வாஞ்சித்து நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்போது நம்ம சாத்தானை எதிர்க்கிறோம். சபை கூடி வருவதை விட்டு விடாதேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. எப்பெல்லாம் நம்ம சபை கூடி வருவதை விட்டு விடாமல் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம சாத்தானை எதிர்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ வந்து சும்மா இருக்க கூடாது. உனக்கு நான் ஊழியங்களை தந்திருக்கேன். ஒரு ஊழியத்தை நான் வச்சிருக்கேன். அந்த ஊழியத்தை நீ செய். எப்போதெல்லாம் அந்த ஊழியத்தை நம்ம செய்யறோமோ அப்பெல்லாம் சாத்தானை எதிர்க்கிறோம். இப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல சாத்தானை எதிர்க்கிற கூட்டமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஒரு மன்னிக்க முடியாத ஒரு சூழல் நமக்கு வருது. அந்த நேரத்துல மன்னிக்க முடியாத நபரை நீங்க மன்னிக்கிறீங்க அப்படின்னா தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரமாணம் அது. நீங்க மற்றவருடைய தப்புதல்களை நீங்க மன்னிச்சாதான் பரமபிதா உங்களை மன்னிப்பார். அப்ப நம்ம அப்படி மன்னிக்கும் போது நாம் சாத்தானை எதிர்க்கிறோம். யார் மேலையும் பகை கசப்பு விரோத வழக்கை வைத்துக் கொள்ளாமல் அப்படி பகை இருந்தாலும் அதெல்லாம் நல்மணம் முறிஞ்சி ஒப்புரவாகும் போது நாம் சாத்தானை எதிர்க்கிறோம். இப்படி முழுக்க 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 தேவனுக்கு கீழ்ப்படிய 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 சாத்தானை நாம் எதிர்க்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு நம்ம அவன் என்ன பண்ணுவான்னா அவனை நம்ம எதிர்க்கிறவங்களா இருக்கிறதுனால அநேக தாக்குதல்களை தொடுக்கும்படியா நம்ம மேல குறிவைப்பான். ஆனா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைனா முன்குறிக்கப்பட்ட உங்க மேல எம்எல்ஏ அவன் என்னதான் குறி வச்சாலும் அந்த குறி தப்பிடும். நம்ம மேல படம் நீங்கள நானும் யார் முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறிக்கப்பட்டவங்க மேல அவன் வைக்கிற குறி நம்ம மேல படாத குறி தப்பிடும். அருமையான தேவ ஜனமே, நீங்கள நானும் எதிர்பார்க்கிறவர்களாகவும் எதிர்க்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்பெல்லாம் செல்போன்ல ஒரு மெசேஜை பார்க்கும் போது ஒரு தேவையில்லாத காரி கிராஸ் ஆகும் போது அந்த தேவையில்லாத காரியத்தை நம்ம பார்க்கிறத தவிர்த்து அதை விட்டு வெளியே வருகிறோமோ எப்போதும் செல்போனை வந்து தேவையான மட்டுமே பார்த்துட்டு உடனே வெளியே வந்துடுறோமோ அப்பெல்லாம் சாத்தானை நாம் எதிர்க்கிறோம்.
சாத்தானை எதிர்க்கிறோம். செல்போன் நீ கண்ட கண்ட காரியத்தை நீ பார்ப்பாயானால் அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, அண்ணன் பார்க்கல, தம்பி பார்க்கல, அந்த ஊழியக்காரங்க யாரும் பார்க்கல. நீ போன்ல கண்ட கண்ட காரியத்தை நீ பார்ப்பாயானா நீ சாத்தானுக்கு நீ கைகோர்த்திருக்கிறாய். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒண்ணாம கதை முடிப்பான். இன்பத்தை காட்டி 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 ஒரு நாள் ஒரு பயங்கர மறைக்குள்ள மாட்ட விட்டு சீட்டு கட்டிடுவான். அதனால தேவ ஜனமே, நீங்கள் நானும் இயேசுவின் வருகை எதிர்பார்க்கிறவர்களாக, சாத்தானை எதிர்க்கிறவர்களாக நீங்கள் நானும் காணப்படும்படியாக கர்த்தனமை அழைத்தான். தேவ சமூகத்தில் வாழும்போது இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில வந்துடும். கடுமையானவர்களே, இயேசுவின் வருகை எதிர்பார்த்து வாழுவோம். ஆண்டவர் எப்பயா வருவீங்க, உங்க வரி எப்ப இருக்கும், இந்த மண்ணின் சாயல் மாறி நான் மகிமை உள்ள இந்த மாசத்தவனா மாறணுமே ஆண்டவரே, உங்க வருகை எப்ப வரும், இந்த ஆண்டவரின் வருகை எதிர்பார்க்கிறவர்களாக இருப்போம். சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்க்கிறவர்களாக நீங்களை நானும் காணப்பட வேண்டும் என்று விருக்கலாம். சரிதான், தேவ சமூகத்தில் வாழ்றவங்களுடைய வாழ்க்கை நடக்கிற விவரிக்க முடியாத செயல்கள், அஞ்சு விதமான செயல்களை நம்ம படிச்சிருக்கோம். திறக்கப்படுதல், மூடப்படுதல் ஒரே நேரத்தில் நடக்கும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க 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 ஆண்டவரோட உறவாட 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 அந்த உறவு அதிகமாக அதிகமாக திறக்கப்பட வேண்டிய காரியம் திறக்கும், மூடப்பட வேண்டிய காரியம் மூடும். அடுத்து ரெண்டாவது நம்ம படிச்சோம், நம்ம எரிப்பட்டவனா மாறிடுவோம், எரிந்து விட வேண்டிய காரியத்தை எரிஞ்சிடுவோம், தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம தேர்ந்தெடுவோம். மூணாவது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம், உடன்படாத காரியத்தில் உடன்பட மாட்டோம், ஒப்புரவாக வேண்டிய காரியத்துல ஒப்புரவாகும். நாலாவது நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறிடுவோம், உலகத்திலிருந்து எடுக்கிறத தவிர்ப்போம், உலகத்துல கொடுக்கிறதுக்கு தீவிரப்படுவோம். எல்லாத்துக்கும் மேல இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்போம், சாத்தானை எதிர்ப்போம். இந்த அனுபவங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவங்க போராடி பெறமாட்டாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு நம்பகத்தை கொடுத்துருவார், உறவாடி பெறுவார்கள். இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு வந்து அவரோட உறவாட 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 தானாகவே நமக்கு இந்த மனசு அவர் கொடுத்துரும், மைண்ட் செட் தானாகவே மாறிடும். சோ எது முக்கியம், கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது முக்கியம், தேவனோடு உறவாடுவது முக்கியம். சோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரின் வருகை எதிர்பார்க்கிறவனா நம்ம மாறுவோம், சாத்தானுடைய காரியத்தை எதிர்க்கிறவளா நம்ம மாறுவோம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வோம், கர்த்தன் உதவி செய்வார், தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். தொடர்ந்து நம்ம இன்னும் இதுல நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அடுத்த குறிப்பு மூணாவது குறிப்புக்குள்ள நம்ம போனோம். சோ விளக்கத்தை படிச்சிருக்கோம், விவரிக்க முடியாத செயல்களை நம்ம படிச்சிருக்கோம். நீ அடுத்து நம்ம படிக்க வேண்டிய தேவ சமூகம்னா என்ன, அது எப்படி எப்படிலாம் வாழ்க்கையில செயல்படுத்துகிறார் நம்ம படிக்கணும். ரொம்ப ஒரு உயர் ரகமான ஒரு பாடம் இது. ஆண்டவர் மேல அதிகமான அன்பு இருந்தாதான் நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். சரியா, இந்த உலகப்பிரகாரமான நன்மைகளை முக்கியப்படுத்தி கொண்டிருந்தா நான் சொல்ற இந்த பிரசங்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சல்பா தெரியும். ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப இனிப்பா இருக்கும். உலக காரியத்தை ரொம்ப நேசிச்சு உலக பிரகாரமான காரியத்துக்காக ஆண்டவரை தேடுறவங்களுக்கு நான் பண்ற இந்த பிரசங்கம், இந்த செய்திகள் உங்களுக்கு சரிப்பாயிரும். என்னடா அதே பிரசங்கத்துல இருக்கணும்னு சொல்றாங்க, என்னது அப்படி அப்படி ஆயிரும் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் நம்முடைய 800 ஏசிஐ சபையுடைய விசுவாச குடும்பங்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை இந்த இன்மைக்கான காரியத்துக்காக நீங்க தேடி வரல, எப்பவுமே காமியம் சொல்றீங்க, வயதுக்கு வந்திருக்கோம், பரலோகம் போகணும், வருகையில போகணும் வந்துருக்கீங்க, வருகைக்கு நம்ம போகணும், அதுக்குதான் வந்திருக்கோம். வருகையை முக்கியப்படுத்துறவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும் என்ன தேவையான தேடி வரும். சோ அப்படி வருகைக்காக காத்திருக்கிற கூட்டம் தான் நீங்களும் நானும். சோ கத்திரிக்கிட்டே அர்ப்பணிக்கலாம், ஒப்பு கொடுப்போமாக. மண்ணின் சாயல் மாறியானோம் மகிமையேறி
மாசற்றோனாய் மண்ணின் சாயல் மாறியானோம் மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு மனவரையும் மகிழ்வென்றும் துதியே மன்னனோடு மனவரையும் மகிழ்வென்றும் பார்த்தேனே நேசரை நான் ஆர்த்தரீதி நானும் நான் பார்த்தேனே நேசரை நான் ஆர்த்தரீதி நானும் நான் பார்த்தேனே நேசரை நான் ஆர்த்தரீதி நானும் நான் பார்த்தேனே நேசரை நான் ஆர் அமர்ந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க நன்றி அப்பா வலதுகரத்தை உயர்த்தி பார்த்தேனேன் ஏகப்பட்ட யாராவது ஒருத்தர் கேட்ட வசனத்துக்கு கொடுத்து சொல்லுவோம் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி முதலமே நாமத்தை ஸ்தோத்ரி இனாத்மாவே கரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல புகார்களையும் மறவாதே கொண்ட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து மகிழ்ச்சியெல்லாம் குணமாக்கி பிரகாசிக்கிறவர் சதாகாலங்களிலும் நம்முடைய சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரைய வரைக்கும் நம்ம எல்லாரையும் காப்பதாக ஆமென் ஆமென். Thank you.
Mm-hmm.